தெற்காசிய நாடுகளான இந்தியா பாகிஸ்தானு பூட்டானு பங்களாதேஷ் இந்த மாதிரி தெற்காசிய நாடுகளில் இருக்க கலாச்சாரம் உணவு மற்றும் கலாச்சாரம் மறுபடியும் தென்கிழக்கு ஆசிய நாடுகள்னு சொல்லக்கூடிய லாவோஸ் தாய்லாந்து கம்போடியா வியட்நாமு இந்த மாதிரி இருக்க நாடுகள் இந்த நாடுகள் இருக்க கலாச்சாரம் ஆப்பிரிக்க நாடுகளுடைய கலாச்சாரம் இந்த மூணு நாடுகளில் மூணு க சார்ந்த நாடுகளில் உணவு பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்கு அந்த உணவு பழக்கம் மாறுறதுனால அது என்ன மாதிரி விளைவுகளை கலாச்சாரத்திலையும் மக்களுடைய உடல்நலத்திலையும் விட்டு சென்றிருக்கு அப்படின்றது ஒரு ஆரா ஆய்வை வந்து ம ஜப்பானில் இருக்க அந்த ரிசர்ச் இன்ஸ்டியூட் அண்ட் ஹியூமானிட்டி நேச்சர் அந்த நிறுவனம் வந்து அங்கே ஆராய்ச்சியாளர்களை வரவழைத்து ஒரு நடத்தினாங்க இந்தியா சார்பாக நான் போயிருந்தேன் என்னுடைய ஆய்வை வந்து தமிழ்நாட்டை மையமாக படுத்தியனா எப்படி பாரம்பரிய உணவு பழக்கவர்கள் நம்மள்ட்ட இருந்தது அது எப்படி மாறி இருக்கு அதனுடைய சூழ்நிலை எப்படி மாறிச்சு அதனால் என்னளை நம்ம செஞ்சுட்டு இருக்கோன்ற பற்றி இருந்தது நம்ம பார்த்ததில் ஆசிய நாடுகள் இருந்தாலும் சரி தென்கிழக்கு ஆசியாக இருந்தாலும் சரி ஆப்பிரிக்கா நாடு இருந்தாலும் சரி மூணுக்கும் நாங்கள் இப்போ அந்த இதில் பா ஆச்சரியமான விஷயம் என்னென்னா மூணு இந்த ப இருந்து மூணு ஆல்மோ ஆசிய கண்ட அந்த தென் கிழக்காசியா தென்கிழக்காசியா இல்லை ஆப்பிரிக்கா நாடுகளிலிருந்து வந்து அத்தனை ஆய்வாளர்களும் அவங்க அங்கே இருக்க உணவு பழக்கவரத்தை சொல்லும் போது எல்லாருமே மில்லட்டு இந்த சிறுதானியங்கள் தான் அதிகமாக பயன்படுத்திட்டுருக்காங்க ஏறத்தாழ வந்து சோளமும் கம்பு சோளம் கம்பு ராகி இந்த மாதிரி உணவுகள் தான் அதிகமாக இருந்திருக்கு அதுவும் வந்து நொதுக்கி வைக்கப்பட்ட உணவுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா அந்த ஃபெர்மன்டேட்ட ஃபுட்டுன்னு சொல்லுவாங்க நொதுக்கி வைக்கப்பட்ட உணவுகள் இப்போ நம்ம வந்து இட்லி வந்து அது ஒரு நொதுக்கி வைக்கப்பட்ட உணவு உணவு அது மாதிரி கூழுன்றது ஒரு நொதுக்கி வைக்கப்பட்ட உணவு பழைய சோறுன்றது ஒரு நொதிக்கி வைக்க இந்த மாதிரி அதாவது இயல்பாக எந்த ஒரு ஆயில் ஒரு எண்ணெய் இல்லாமல் அவிக்கிறதோ இல்லை ஆவி மூலமாக அவிக்க வைச்சோ சாப்பிட்ற பழக்கம்தான் அந்த எல்லா நாடுகள்லேயுமே இருந்துருக்கு ஆனால் இந்த பழக்கம் வந்து ஒரு காலகட்டத்தில் மாறி எண்ணெய் சார்ந்த ப உணவு பழக்கமாக மாறிடுச்சு பொறிச்சு சாப்பிட்ற பழக்கமாக மாறுதும் போது தான் சிக்கல் ஆரம்பிச்சிருக்கின்றது எல்லாத்துக்கும் உள்ளது அப்போ இந்த உணவு கலாச்சாரம் நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் எண்ணெயில் வந்து கொழுப்பு வந்து அதிகம் அப்போ அந்த கொழுப்பு சார்ந்த அது உள்ளே போகும்போது நமக்கு இந்த எல்லா கேடுகளும் வர ஆரம்பிக்குது அப்போ நமக்கு இந்த சூழல் சார்ந்த உணவுகள் அதாவது சூழல் சார்ந்து நம்ம சொல்கிறது வந்து நம்ம நம்ம இடத்துல என்ன உணவு நம்ம தயார் பண்ணுறோமோ என்ன உணவு விளையுதோ அது சார்ந்த உணவை நம்ம சாப்பிடும்போது எந்த பிரச்சனையும் இல்லை அப்படி தான் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க எங்கள் ஊரில் ஒரு கேப்பை விளையுதுன்னா நான் கேப்பை நான் சாப்பிட்றேன் எங்கள் ஊரில் ஒரு புடலங்காயம் சுரக்காயோ விளையுதுன்னா அதை சாப்பிட்றேன் நான் இப்போ புடலங்காயும் சுரக்காயும் அப்போ ஜப்பானில் விளையிறதே இல்லை அப்போ அவன் சாப்பிட்றது அவனுக்கு பழக்கமே இருக்கிறது இல்லை அப்போ அப்போ எப்போ உணவு கலாச்சாரமே அங்கே என்ன பொருள் பொறுத்து தான் கலாச்சாரமே இருந்திருக்கு ஆனால் இன்றைக்கி அப்படி நிலமை அப்படி இல்லை நம்ம எனக்கு என்ன விரும்புகிறதோ அதை நம்ம இறக்குமதி செய்யப்பட்டு நம்ம சாப்பிட்றோம் நம்ம அதுதான் சிக்கல் ஆரம்பிக்குது அப்போ அதை தவிர்க்கிறதுக்கு தான் இதை நம்ம பண்ணணும் இப்போ உணவு மக்களுடைய கலாச்சாரம் வந்து அந்த அங்கே லோக அந்த அந்த இடத்துல என்ன விளையுதோ அதை சார்ந்து நம்ம மாற்றிட்டோம்னா அவங்க உணவு தண்ணிலை அடுத்த தன்னிறைவு அடைகிறத விட அவங்க விலையும் குறையா அவங்களுக்கு கிடைக்கும் உணவு பசியும் நமக்கு தீரும்